ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டேட்னர் இல்லாமல் நம்ம வேறு எப்படி ஸ்டேட்னர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது என்ன பார்த்திங்கன்னா, அயன் பாக்ஸ். அதாவது அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதாவது நிறைய பேருக்கு இது தெரியும், ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஏர் ஸ்டேட்னர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்மளோட ஏரோட கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, அதாவது கோம் வச்சு நம்மளோட ஏரை வந்து ரெண்டு பார்ட்டிஷனாக வந்து பிரிச்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மெத்தட் வந்து நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ ரெண்டு பார்ட்டிஷனாக பிரித்தாச்சு. நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், அப்போ தான் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு இருக்க ஹேரை வந்து நம்ம கிளிப் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சைடு பண்ணும்போது வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த சைடு இருக்க ஏரை வந்து நம்ம 3 பார்ட்டாக பிரித்து தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பின்னாடியிலேருந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க ஏரை வந்து இந்த மாதிரி எடுத்து கிளிப் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த ஹீட் ப்ரொடெக்டரும் எந்த ஏர் ஜெல்லும் யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹீட் ப்ரொடெக்டராக இருக்கும். ஸோ நான் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்து என்னோடய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஹேர் சீரம், அதுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்டெயிட்னர் ஜெல், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஹீட் ப்ரொடெக்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆலோவேரா ஜெல் எடுத்து நல்லா என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டு சீப் வச்சு நம்ம நல்லா வாரிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஸ்டெயிட்னர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை ஃபுல்லாக நம்ம வந்து செக் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு டவல் எடுத்துக்கலாம், அந்த டவலில் வந்து நம்ம ஹேரை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அயன் பாக்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம இந்த மாதிரி ஹேரில் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது இது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நம்மளோட கழுத்துலேயும் நம்மளோட காதுலேயும் வந்து அந்த அயன் பாக்ஸ் வந்து பற்றாமல் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதாவது இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பயமாக இருக்கும். அதாவது சில பேருக்கு வந்து முடி வந்து பொசுங்கிடுமோ ஏதாவது ஆகிடுமோ நினச்சி பயப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாது. அதாவது நம்மளோட ஹேண்ட்பாக்ஸை வந்து ரொம்ப நேரம் ஏரில் ஒரே இடத்துல வச்சுருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 டைம்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம வந்து பண்ணணும். அதாவது நம்ம ஒரு 2 வாட்டி பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஏர் ரொம்ப சாஃப்டாகிடும். நம்ம தொடும்போதே தெரியும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் வந்து ஹேரு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயிட்னர் பண்ணுறதுலாம் நல்லது, அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து ஏர் ஸ்டெயிட்னர் பண்ணணும், அதாவது அந்த மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் நிறைய பேரால் வந்து சஃபர் பண்ணி வாங்க முடியாது ஸ்டெயிட்னர்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மெத்தட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெயிட்னர் வந்து நம்ம அடிக்கடிக்கு பண்ணக்கூடாது. அதாவது நம்ம வீட்லேயே பண்ணுறதா இருந்தாலுமே அடிக்கடிக்கு பண்ணக்கூடாது. நம்ம இப்போ எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகிறோம், அப்போ நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்டெயிட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அந்த மாதிரி நேரத்தில் மட்டுமே நம்ம பண்ணால் போதும். அதாவது நம்ம அடிக்கடிக்கு ஹேர் ஸ்டெயிட்னர் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வந்து ரொம்ப வீக் ஆகிடும். நம்ம ஹேர் வந்து ரொம்பவும் மெலிசாக, அதாவது ரொம்ப சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம அடிக்கடிக்கு பண்ணாமல் எப்போயாச்சும் ஒரு வாட்டி பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நம்மளோட ஹேருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக பயப்படாமல் பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு பண்ணும்போது உங்கள் காதுக்கிட்ட உங்கள் கழுத்துக்கிட்டலாம் வந்து படாமல் வந்து பார்த்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன மெயினான விஷயம்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம எடுத்த உடனே வந்து வெறும் ஏரில் வந்து அயன் பாக்ஸ் வச்சு நம்ம ஸ்டெயிட் பண்ணக்கூடாது. அதில் ஏதாச்சும் அதாவது ஆலோவேரா ஜெல், ஹீட் ப்ரொடெக்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம அப்ளை பண்ணிட்டு தான் வந்து நம்ம ஸ்டெயிட்னர் பண்ணணும்.
இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டாவது பார்ட்டிஷன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சோம்ல அந்த ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்ச பார்ட்டிஷனை எடுத்து நம்ம வந்து நல்லா சீப் வச்சு வாரிக்கலாம். இதுலேயும் வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்னர் பண்ணிடலாம். நம்ம முன்னாடியும் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச பார்ட்டிஷன் எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு வாட்டி நம்ம நல்லா வந்து ஸ்ட்ரெயிட்னர் பண்ணிக்கலாம். நம்ம இதில் பண்ணுற ஸ்ட்ரெயிட்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காலாம் வராது. அதாவது ஓரளவுக்கு ரொம்ப வேவியாக ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது உங்கள் ஹேர் அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்னர் பண்ண மாதிரியே ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பார்ட்டிஷன் வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த சைடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பண்ண சைடு வந்து கிளிப் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி வந்து இந்த சைடும் பண்ண போகிறோம். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கேர்லியர்லாம் இருந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அயனிங் பண்ணுறதுனால வந்து ரொம்பலாம் உங்கள் ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்னர் ஆகாது. அதாவது இந்த மாதிரி அயனிங் பண்ணுறதுனால உங்கள் ஹேர் வந்து சாஃப்டாக தான் ஆகும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிஷனையும் வந்து நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாட்டி மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து ஸ்ட்ரெயிட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சைட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் அந்த சைட் பண்ண மாதிரியே லாஸ்ட்டாக ஃபைனலாக மொத்தமாக எல்லா யாரும் எடுத்து ஒரு வாட்டி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இந்த இதுக்கும் எவ்வளோ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய் பாய்.